Hi friends, welcome back to TNPSC Guide Channel. என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு 10th ஜியோகிராஃபியில் யூனிட் 2ல இந்திய காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்களில் புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின், வானிலையியல் ஒரு டேஸ் அறிவியல் ஆகும். வானிலையியல் ஒரு டேஸ் அறிவியல் ஆகும். வானிலை அறிவியல். செகண்ட் கொஷின், நாம் பருத்தி ஆடைகளை டேஸ் காலத்தில் அணிகிறோம். நாம் பருத்தி ஆடைகளை டேஸ் காலத்தில் அணிகிறோம். கோடை காலம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், மேற்கத்திய இடையூறுகளால் மழை பெறும் பகுதி. மேற்கத்திய இடையூறுகளால் மழை பெறும் பகுதி பஞ்சாப். கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு டேஸ் காற்றுகள் உதவுகின்றன. கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு டேஸ் காற்றுகள் உதவுகின்றன. மாஞ்சாரல். இது டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்ட கொஷின். ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு. ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு சம மலைக்கோடு. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஷின், இந்தியாவின் காலநிலை டேஸ் ஆக பெயரிடப்பட்டுள்ளது. இந்தியாவின் காலநிலை டேஸ் ஆக பெயரிடப்பட்டுள்ளது. அயனமண்டல பருவக்காற்று காலநிலை. பருவக்காற்று காடுகள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. பருவக்காற்று காடுகள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. இலையுதிர் காடுகள். இமயமலையில் 2400 மீட்டர் உயரத்திற்கு மேல் காணப்படும் காடுகள். இமயமலையில் 2400 மீட்டர் உயரத்திற்கு மேல் காணப்படும் காடுகள் ஆல்பைன் காடுகள். சேஷாசலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம். சேஷாசலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் ஆந்திர பிரதேசம். யுனெஸ்கோவின் உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தின் ஒரு அங்கமாக இல்லாதது. யுனெஸ்கோவின் உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தின் ஒரு அங்கமாக இல்லாதது கச். நெக்ஸ்ட் பொறுத்துக, யானை பாதுகாப்பு திட்டம். யானை பாதுகாப்பு திட்டம், யானைகள் பாதுகாப்பு. உயிர் பன்மை சிறப்பு பகுதிகள். உயிர் பன்மை சிறப்பு பகுதிகள் இமயமலைகள். வடகிழக்கு பருவக்காற்று. வடகிழக்கு பருவக்காற்று அக்டோபர் மற்றும் டிசம்பர். அயனமண்டல முற்புதர் காடுகள். அயனமண்டல முற்புதர் காடுகள் பாலை மற்றும் அரைப்பாலைவன தாவரங்கள். கடலோர காடுகள். கடலோர காடுகள் கடற்கரை காடுகள். நெக்ஸ்ட் கூற்று மற்றும் காரணம். கூற்று, பருவக்காற்றுகள் எளிதில் புரிந்து கொள்ள இயலாத வானிலை நிகழ்வாகும். பருவக்காற்றுகள் எளிதில் புரிந்து கொள்ள இயலாத வானிலை நிகழ்வாகும். காரணம், வானிலை வல்லுநர்கள் பருவக்காற்றின் தோற்றத்தை பற்றி பல்வேறு கருத்துக்களை கூறியுள்ளனர். வானிலை வல்லுநர்கள் பருவக்காற்றின் தோற்றத்தை பற்றி பல்வேறு கருத்துக்களை கூறியுள்ளனர். இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ ஆ கரெக்டு. கூற்று மற்றும் காரணம் ரெண்டும் சரி, கூற்றுக்கான காரணமும் சரி. செகண்ட் ஒன், கூற்று, இமயமலையானது ஒரு காலநிலை அரணாக செயல்படுகிறது. இமயமலையானது ஒரு காலநிலை அரணாக செயல்படுகிறது. காரணம், இமயமலை மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் குளிர்காற்றை தடுத்து இந்திய துணைக்கண்டத்தை மித வெப்பமாக வைத்திருக்கிறது. இமயமலை மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் குளிர்காற்றை தடுத்து இந்திய துணைக்கண்டத்தை மித வெப்பமாக வைத்திருக்கிறது. ஏ அதாவது கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, கூற்றுக்கான காரணமும் சரி.
நெக்ஸ்ட் பொருந்தா விடையை தேர்வு செய்க. ஓதக்காடுகள் இதை சுற்றி காணப்படுகிறது. ஓதக்காடுகள் அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும், டெல்டா காடுகள். ஸோ டெல்டா இருக்கிறது எல்லாமே கரெக்டு. பாலைவனம் அப்படிங்கிறது தான் பொருந்தாதது. இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் காரணி. இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் காரணி பொருந்தா விடையதுன்னு பார்த்தோன்னா மண். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.